வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஏபி மிஷன் ஸ்டுடியோஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏபி டியூட்டோரியல்ஸ். நம்ம இது வரைக்கும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டியூட்டோரியல்னு சொல்லி 50 மேல வீடியோ போட்டிருக்கோங்க. ஆமாங்க, உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தாங்க இருந்துச்சு. 50 வீடியோ போட்டதெல்லாம் ஓகே தான், பட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை ப்ராப்பராக பேசிக்லேருந்து சொல்லியிருக்கோமானா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக எஃபெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இல்லைனா சின்னதாக அனிமேஷன்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது தாங்க நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ உங்களில் நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கும். ஸோ அதனால இப்போ நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆமாங்க, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை பேசிக்லேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இப்போத்துல வர வீடியோஸ்ல நீங்க நிறையவே டிஃபரன்ஸ் பார்ப்பீங்க. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நம்ம ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். லைக் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னா என்னது, அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் சின்ன சின்ன டூல்ஸையும் பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதுல இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் நம்ம கத்துக்க போறோம். அது மட்டும் இல்லாம சின்ன சின்னதா சில ப்ராஜெக்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ணி அதுல நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும்ன்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரே வீடியோல பார்க்க போறோமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. இதை ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சீரீஸா நம்ம போட போறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட். என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கற்றுக்க தயாராக இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் தட்டி விட்டுருங்க. வாங்க கற்றுக்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னா என்னன்னு கூகுளில் தட்டி பார்த்தா முதல்ல வர விஷயம் அது ஒரு VFX அண்ட் மோஷன் கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை மெயினாக இந்த ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற மாதிரி உங்கள் டேலண்ட்டை பொறுத்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சாஃப்ட்வேரை எவ்வளோ டீப்பாக கற்றுக்கிட்டு அதில் இருக்கிற டூல்ஸை நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணுறீங்களோ, ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு தேவையான அனிமேஷன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் வர ஒரு மெயினான குவஸ்டின் என்னன்னா, எதுக்காக நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், வேற இது மாதிரி எந்த சாஃப்ட்வேருமே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இருக்குங்க, நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேருங்க, உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர். நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டுடியோஸ்லையும் நிறைய கம்பெனிஸ்லையும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நிறைய ஐடி கம்பெனிஸில் அவங்களோட ஐடியாஸை மோஷன் கிராஃபிக்ஸ் வழியாக சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆட்ஸ் மோஷன் கிராஃபிக்ஸில் வருது. அப்புறமா பார்த்தீங்கன்னா VFX கூட நிறைய ஸ்டுடியோஸில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கும் போது இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேரை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கரியர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் ஓகே தான், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்னா கண்டிப்பாகவே அது கஷ்டமாக தானே இருக்கும் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லைங்க, உங்களால் ஈஸியாகவே கற்றுக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுமே மற்ற டூல்ஸ் மாதிரி அதுவும் ஒரு டூல் தாங்க, ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ கொஞ்சம் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாகவே நீங்கள் கற்றுக்க முடியும். அதில் இருக்கிற டூல்ஸையும் அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸையும் பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை, ரொம்பவே ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். ஏன்னா யூடியூப்பில் எக்கச்சக்கமான டியூட்டோரியல்ஸ் இருக்குது. ஏன் நம்மளோட சீரீஸே இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாத்தையுமே கவனமாக பாருங்கள், நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இதை ஃபுல்லாக கற்றுக்கலாம். ஸோ விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக கற்றுக்க முடியும். இப்போ நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட வீட்டுக்கு போய் ஒரு விசிட் பண்ணிடலாம். வீட்டுக்குன்னா ஒன்றும் இல்லைங்க, வெப்சைட்டை தான் சொன்னேன். ஸோ வெப்சைட்டில் போய் என்னென்னலாம் இருக்குது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பற்றி சின்னதாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க, மெயினாக சொல்ல வேண்டியதை நான் இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து அடோபுன்னு சொல்கிற ஒரு கம்பெனியோடதுங்க. நான் ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லி போர் அடிக்க போகிறதில்ல. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெப்சைட் லோட் ஆச்சு, இதுதாங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட வெப்சைட். ஆமாங்க, இதில் போட்டிருக்க மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து ஃப்ரீ கிடையாது, நீங்கள் பே பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு என்ன பிளான் செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓ, சப்ஸ்கிரைப் சொன்னதான் ஞாபகம் வருது, நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். நம்ம அப்படியே கீழே போய் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பாருங்க, இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸால் கிரியேட் பண்ண முடியாதது ஒன்றுமே இல்லைன்னு போட்டிருக்காங்க, செமல்ல. ஸோ கீழே இருக்கிற இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா, செம்மையாக சினிமேட்டிக் லுக்கில் இருக்கு இல்லையா. ஸோ இதே மாதிரிப்பட்ட எஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்களால் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் கிரியேட் பண்ண முடியுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கூலான ட்ரெண்டிங்கான அனிமேஷன்ஸையும் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இது எப்படி ட்ரெண்டிங், இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா, அதுக்காக உங்களுக்கு ஒரு போனஸ் டிப். என்னென்னா இப்போ நம்ம ட்ரெண்டில் இருக்கிற அனிமேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் வீடியோ எடிட்டிங் ஸ்டைல்ஸ், இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே சில லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பார்த்து நீங்களும் அப்டேட்டடாக இருங்க. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அடோபோட இருக்கிற மற்ற எல்லா சாஃப்ட்வேர் கூடயுமே டைனமிக்காக லிங்க் பண்ணி உங்களால் ஈஸியாகவே ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அடோபில் வீடியோ எடிட்டிங் டிசைனிங் சொல்லி நிறைய கேட்டகரியில் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குங்க. அது எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக வர வீடியோஸில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நியூ ஃபீச்சர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அடோபில் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. பட் அந்த சர்ப்ரைஸில் சில டைம் உங்களுக்கு சோதனைகளும் இருக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் பற்றி கவலைப்பட வேணாம், அடுத்த அப்டேட்லேயே அதை சரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்ம ப்ரொஃபஷனல் டூல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும்.
ஃபீச்சர்ஸ் டேப்பில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இது வரைக்கும் அவங்க என்னென்னலாம் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லாமே அதில் இருக்கும். லிங்க் கீழே இருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுலேயும் நிறைய எக்ஸாம்பிள் அண்ட் டுட்டோரியல்ஸ் போட்டிருக்காங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று நான் சொல்லிடுறேன், இது அடோபுக்கான ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லைங்க, நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அடோப் கொலாபரேஷன் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆள் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் பிளானை பற்றி தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து ஃப்ரீயெல்லாம் கிடையாது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு பிளான், எந்த பிளான் உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த பிளானை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். லேர்ன் அண்ட் சப்போர்ட் போயிட்டீங்கனாலுமே உங்களுக்கு நிறைய டுட்டோரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே ப்ரொஃபஷனலாக நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எல்லாத்துலேயும் நம்ம சேனலையும் மறந்துடாதீங்க, வந்து அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்க, நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். நான் சொன்ன எல்லா லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு வார்ம் அப் வீடியோ தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் வச்சுருக்காங்க, என்னென்ன ஐக்கான்ஸ் இருக்குது, என்ன இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி மொத்தமாக நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த இன்ட்ரோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லைனா நீ இதை பற்றி சொல்லலை அதை பற்றி சொல்லலைன்னு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் டப்பால் டக்கு டக்குன்னு தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லையும் அப்படியே தட்டி விட்டீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களையும் வந்து தட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம், அதுவரை உங்கள் ஏபி.